நாம் வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இந்த ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஒரு அக்ரோஃபாரஸ்ட்ரியை உண்டாக்கணும்னா அதுக்கு வந்து தண்ணி விடக்கூடாது, நேச்சுரல் குரோத் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. பட் இது ஒரு குழந்தைய கேர் எடுத்து வளர்க்குறோம், அது நல்ல ஃபாஸ்ட்டாக நல்லா வளருது. அதே நேரத்துக்கு நாம் இது இல்லாமல் கேர் இல்லாமல் வளர்கிற ரோட்டில் வளர்கிற மரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி நான் வந்து இதை கேர் எடுத்து டைமிங் ஃபீடிங் கொடுத்து, ஆர்கானிக் ஃபீடிங் கொடுத்து, வாட்டர் சப்ளை பண்ணி ஃபுல் கேரில் பண்ணதுனால இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் குரோத் நாம் வந்து 25 வருஷத்தில் வர வேண்டிய ஒரு ஃபாரஸ்ட்டை ஒரு 10 வருஷத்தில் கொண்டு வரையில் அந்த 23.33 ஒரு ரேஷியோவை நாம் அடைய முடியும், கண்டிப்பாக அடைய முடியும். அந்த அடைகிறதுனால உலகத்துக்கு ஒரு என்விரான்மெண்டல் கிஃப்டையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மையும் பயக்கக்கூடிய ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம உதாரணமாக இருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி நாம் பண்ணணும் அப்படிங்கிறத யார் கேட்டாலும் சொல்லித்தர்றதுக்கு தயாராக இருக்கும். இந்த டெக்னிக்கை வந்து உலகம் கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்.